ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட்வேட் சேனல் நாம் இப்போ டென்த்து சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் புவியியல் பகுதியில் ஃபிஃப்த்து யூனிட் பார்க்க போகிறோம் இந்த யூனிட்டோட பேர் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அதாவது இந்தியாவின் மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட தேர்டு பார்ட்டு நம்ம செகண்ட் பார்ட்டில் போக்குவரத்தில் சாலை போக்குவரத்து வரைக்கும் பார்த்துருந்தோம் இந்த பார்ட்டில் ரயில் இருந்து பார்க்க போகிறோம் ரயில் போக்குவரத்து இந்தியாவில் இந்த ரயில் போக்குவரத்து இந்த ரயில் அமைப்பு இருக்குல்ல இதுதான் நம்ம நாட்டோட உயிர் நாடியான ஒரு போக்குவரத்து அப்படின்றத சொல்கிறாங்க அதாவது உயிர் நாடி மாதிரி ரயில் போக்குவரத்து இருக்குது ரயிலில் அதிகமான பயணிகள் வந்து ட்ராவல் பண்ணலாம் நிறையா சரக்குகளை கொண்டு போகலாம் அப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்ப ரயில் போக்குவரத்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் வந்து ரயில் போக்குவரத்து இருக்குது நெக்ஸ்ட்டு தரைவழி போக்குவரத்து அப்படின்னு பார்க்குறப்ப தரைவழி போக்குவரத்துகளில் முதுகெலும்பாக இருக்கக்கூடியது இந்த ரயில்வே போக்குவரத்து நெக்ஸ்ட்டு இந்த ரயில்வே போக்குவரத்து மூலமாக தேசிய ஒருமைப்பாடு வளருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க தேசிய ஒருமைப்பாடு மட்டும்தான் வளருது கிடையாது கல்வி சுற்றுலா வணிகம் இது எல்லாத்தையுமே ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இந்த ரயில்வே துறையில் ரயில்வே போக்குவரத்து வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வேளாண் துறையில் எளிதில் அழுகக்கூடிய பொருட்களை வர்த்தகம் செய்ய விரைவான போக்குவரத்தை அளித்து உதவி பொறுகிறது இப்ப வேளாண் தொழில் அப்படின்றப்ப இப்ப தக்காளி இதெல்லாம் வந்து பழுத்துருச்சு அப்படின்னா ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது சீக்கிரம் வந்து கெட்டு போயிரும் அழிய போயிடும் அப்ப நம்ம வந்து ஒரு கார்லயோ பஸ்லயோ போனோம் அப்படின்னா டிராவல் பண்றதுக்கு அதிகமான நாட்கள் வந்து எடுத்துக்குது இதே இது ட்ரெயின் அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரம் வந்து போயிடலாம் அதிகமான பொருட்களையும் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பொருட்களை தொழிற்சாலைக்கும் தயாரிக்கப்பட்ட தொழிலக பொருட்களை சந்தைக்கும் கொண்டு செல்லும் ரயில்வேயின் பணி மதிப்பிட முடியாத ஒன்று ரயில்வேல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பொருட்களை சந்தைக்கு கொண்டு போகிறோம் சந்தையிலேருந்து இங்கே கொண்டு வரோம் இந்த மாதிரி செய்யக்கூடிய வேலைகளை ரயில்வேல செய்கிறப்ப இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா டைம் வந்து கம்மியான நேரம் தான் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்திய ரயில் போக்குவரத்து அமைப்பு ஆசியாவில் மிகப்பெரியது உலக அளவில் ரெண்டாவது இடத்துல இருக்குது இப்ப இந்தியாவில் ரயில் போக்குவரத்து நம்மளோட உயிர் நாடின்னு சொல்றோம் இந்த ரயில் போக்குவரத்து நம்ம இந்தியாவோட ரயில் போக்குவரத்து உலக அளவில் ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ரயில்களின் இயக்கம் மற்றும் மேலாண்மைக்காக இந்திய ரயில்வே துறை பதினேழு ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மொத்தம் எத்தனை பதினேழு அது என்னென்ன அந்த மண்டலங்களோட பேர் என்ன அதோட தலைமையிடம் கொடுத்துருக்காங்க வடக்கு ரயில்வே புதுடெல்லி வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர் வட மத்திய ரயில்வே அலகாபாத் வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர் வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுஹாத்தி கிழக்கு ரயில்வே கொல்கத்தா கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர் கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர் மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர் மத்திய ரயில்வே மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் மேற்கு ரயில்வே மும்பை சர்ச் கேட் தெற்கு ரயில்வே சென்னை தென் மத்திய ரயில்வே செக்கரந்தராபாத் தென் கிழக்கு ரயில்வே கொல்கத்தா தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி தென் கிழக்கு மத்திய ரயில்வே பிளா பிளாஸ்பூர் கொங்கன் ரயில்வே நவி மும்பை அப்படின்னு சொல்லி பதினேழு மண்டலங்கள் வந்து இருக்குது இப்போ ரயில்வே துறையில் இருப்பு பாதையை அமைக்கிறாங்க இருப்பு பாதையை அடிப்படையாக வச்சு நாலு வகையாக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா அகலப்பாதை மீட்டர் பாதை குறுகிய பாதை குறுகிய தூக்கு பாதை அதோட அகலம் வந்து ஒவ்வொன்றையும் என்னென்ன நான்கு வகைகளாக பிரிச்சுருக்காங்க அந்த நாலு வகைகள் என்னென்ன அதோட அகலங்களை வந்து எதில் கொடுத்துருக்காங்க மீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் புறநகர் போக்குவரத்து எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் தொடங்கினாங்க காத்திமன் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில் வண்டிகளில் வேகமாக இயங்கக்கூடிய ரயில் வண்டி எது அப்படின்னா காத்திமன் ரயில் வண்டி இந்த ரயில் வண்டி டெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கக்கூடிய வகையில் வந்து இருக்குது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ரயில்வேல ஃபஸ்ட்டு ஒன்று இந்திய மெட்ரோ ரயில் போக்குவரத்து இந்தியாவில் எட்டு பெரிய நகரங்களில் இந்த மெட்ரோ ரயில் சேவை கொடுத்துருக்காங்க இந்தியாவில் எட்டு பெரிய நகரங்களில் இந்த ரயில்வே சேவை இருக்குது எங்கெங்கே அப்படின்னா கொல்கத்தா மேற்கு வங்கலத்தில் கொல்கத்தா தமிழ்நாட்டில் சென்னை புதுடில்லி பெங்களூரு குர்கயோன் மும்பை ஜெய்ப்பூர் கொச்சி இந்தந்த இடங்கள்லாம் இந்த மெட்ரோ ரயில் போக்குவரத்து திட்டத்தை வந்து இப்போ வந்து இருக்காங்க இந்தியாவில் இந்த ரயில் சேவை முதன் முதலில் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது இத்தனை இடங்கள்ல இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எங்கே தொடங்கப்பட்டுச்சுன்னா கொல்கத்தா இது என்ன செய்யும் அப்படின்னா மக்களை வந்து ஏற்றிட்டு போக ரொம்ப ஸ்பீடாக வந்து போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எம்ஆர்டிஎஸ் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி இந்தியாவில் ஐநூற்றி ஏழு கிலோமீட்டர் நீள மெட்ரோ இருப்பு பாதைகள் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று ரயில் நிலையங்களுடன் இயங்கி வருகிறது ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த காலத்தில் இந்தியாவில் ஐநூற்றி ஏழு கிலோமீட்டர் நீள மெட்ரோ இருப்பு பாதைகள் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று ரயில் நிலையங்களுடன் இயங்கி வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து கிடையாது ரயில் போக்குவரத்து இல்லாத ஒரு மாநிலம் சொல்லுங்கள் அப்படின்னா மேகாலயா சொல்லலாம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழாய் வழி போக்குவரத்து குழாய் வழி போக்குவரத்து நம்ம இப்போ ரயில் ரயில்வே போக்குவரத்து பார்த்தோம் அதில் மெயினான ஒன்று மெட்ரோ ரயில் போக்குவரத்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழாய் வழி போக்குவரத்து இப்போ எண்ணெய்கள் இருக்குது எண்ணெய் இயற்கை வாயு அதே மாதிரி இந்த இயற்கை வாயு வயல்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம வந்து லாரி லாரியெல்லாம் ஏற்றிட்டு போக முடியாது அப்போ எந்த இடத்துக்கு வேணுமோ இப்போ இந்த இடத்துலருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னா அதுக்கு ரெண்டுக்கு இடையில வந்து குழாய் மூலமாக அந்த பைப் மாதிரி வந்து என்னென்னா கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த மாதிரி எளிதாக வந்து அதை வந்து கடத்தணும் அப்படின்றதுக்காக இந்த குழாய் அமைப்பு அமைச்சிருக்காங்கல்ல இததான் குழாய் வழி போக்குவரத்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க முன்னதாக இவை நகரங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தண்ணீர் வழங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது ஸ்டார்டிங்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா தண்ணியை வந்து இது மூலமா அனுப்புவாங்க குழாய் மூலமா ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டம் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலம்னு சொல்லி பெரிய பெரிய நகரங்களுக்கு இடங்களுக்கு இடையில் வந்து இந்த குழாய் மூலமாக இதெல்லாம் அனுப்பிட்டுருந்தாங்க இப்போ இயற்கை வாயு எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு குழாய் போக்குவரத்து இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு குழாய் அமைக்கணும் அப்படின்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் வரைக்குமே குழாய் அமைக்கணும்னாலே அதிகமான காசுகள் வந்து செலவாகுது இதே இது மாவட்டம் டு மாவட்டம் மாநிலம் டு மாநிலம் அப்படின்றப்ப அதிகமான செலவுகள் வந்து இருக்குது ஆனால் இதை பராமரிக்கணும் ஒரு இடம் அமைச்சாச்சு இப்போ குழாய்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு அடுத்து வந்து இதை பராமரிக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப பராமரிப்பு செலவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதை எங்கெங்கெல்லாம் கடினமான நிலப்பகுதிகள் இருக்கோ அந்த இடங்கள் தண்ணி கடிலையெல்லாம் இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அங்கெல்லாம் வந்து இது வந்து செயல்படுது நெக்ஸ்ட்டு தடங்கள் அற்ற குறைந்த செலவுடைய காலதாமதம் அற்ற ஆவியாதல் மூலம் ஏற்படும் இழப்பினை போன்றவற்றை உறுதி செய்கிறது இதுல வந்து என்னென்னா குறைந்த செலவா இருக்கும் காலதாமதம் அப்படின்னு ஒன்று இருக்காது ஆவியாதலுமே நடக்காது ஏன் என்னன்னா கொழாய்க்குள்ளே இருக்காது பூமிக்குள்ளே வழியாக செலுத்துவாங்க அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால ஆவியாதல் அப்படின்றது கிடையாது நெக்ஸ்ட்டு அசாமில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்ல இருந்து கான்பூர் வரையிலையும் குஜா குஜராத்துல இருக்கக்கூடிய சலாயா பகுதியில இருந்து பஞ்சாப்பில் இருக்கக்கூடிய ஜலந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வரைக்கும்லாம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த குழாய் போக்குவரத்துகள் இருக்குது இந்தியாவில் குழாய் போக்குவரத்துகள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹஜ்ராவில் இருந்து உத்தரப்பிரதேசத்தில் ஜெகதீஷ்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் வரைக்கும் குழாய் கனெக்ஷன் இருக்குது அதாவது மூணு இடங்கள் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குழாய் போக்குவரத்துனால் என்ன இது வந்து நம்ம அதை அமைக்கிறப்ப அதிகமாக செலவு இருக்கும் ஆனால் பராமரிக்கிறப்ப செலவு வந்து கம்மி நம்ம இந்தியாவில் இடத்துல இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும்லாம் இந்த மாதிரி பெரிய குழாய் வழி போக்குவரத்து வந்து நடக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா நீர்வழி போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து இந்தியாவில் பயணிகள் மற்றும் சரக்குகள் போக்குவரத்திற்கும் முக்கியமான ஒன்று நீர்வழியாக பயணிகளும் போகிறாங்க இப்போ கப்பல் எல்லாம் போகிறாங்க சரக்குகளையும் சரக்கு கப்பல் மூலமாக அனுப்புகிறாங்க இப்போ பயணிகள் மற்றும் சரக்குகளோட போக்குவரத்துக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து தான் நீர்வழி போக்குவரத்து இது பழமையான போக்குவரத்து தான் நம்ம நாட்டுக்கு ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் இந்த ஐரோப்பியர்கள்லாம் வந்தாங்கள்ல அவங்க தொடர்ந்தே இந்த கப்பல் போக்குவரத்து இந்த நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அப்போ இது ஒரு பழமையான போக்குவரத்து முறை கனமான மற்றும் அதிக அளவிலான சரக்குகளை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு எடுத்து செல்ல மிகவும் ஏற்றது நீர்வழி போக்குவரத்து ரொம்ப ஈஸியா நீர்வழி போக்குவரத்துல நம்ம வந்து கொண்டு போயிடலாம் இதில் வந்து நீர்வழி போக்குவரத்து மூலமாக சுற்றுச்சூழல் வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு தன்மையோடு இருக்கா அதாவது பாதிப்பு அடையாது கம்மியான அளவு தான் எரிபொருள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருக்கும் அதாவது அதிகமான எரிபொருட்களை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்காது கம்மியான அளவு தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இதமாக ஒரு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு போக்குவரத்து அப்படின்னா அந்த நீர்வழி போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து வழி போக்குவரத்து உள்நாட்டு அப்படின்னு பார்க்குறப்ப இந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து அதாவது நம்ம நம்ம இந்தியாவுக்குள்ளே அல்லது ஒரு மாநிலத்துக்குள்ளே ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆறு கால்வாய் ஏரி காயல்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல நடக்கக்கூடிய அந்த நீர் மேலே நடக்கக்கூடிய போக்குவரத்து தான் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து நம்ம நாட்டுக்குள்ளேயே இது வந்து நடக்கணும் அப்படின்னா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து இது ஏன் நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு பார்க்குறப்ப இது அந்த தண்ணியில் வந்து எவ்வளோ ஆழம் இருக்குது எவ்வளவு அகலம் இருக்குது நீரோட்டம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த இடங்கள்ல அந்த ஒரு நீர்வழி போக்குவரத்து வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்டது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தோடய வளர்ச்சி பராமரிப்பு அதை மேம்படுத்துகிறது எல்லா வேலைகளையும் செய்வாங்க நெக்ஸ்ட் முக்கியமா இருக்கக்கூடிய இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய தேசிய நீர்வழி போக்குவரத்துகள் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேசிய நீர்வழி போக்குவரத்து என் ஒன்று இது ஹால்தியா மற்றும் அலகாபாத் இடையே ஆயிரத்தி அறநூற்றி இருபது கிலோமீட்டர் நீளத்தை கொண்டு கங்கை பாகிரதி ஹூக்லி ஆறுகளுடன் இணைந்து செயல்படுகிறது எங்கைக்கும் எங்கைக்கும் இடையில இந்த அதாவது ரெண்டு இடங்களுக்கு இடையில தான் இந்த போக்குவரத்து வந்து நடைபெறுது அது எங்க தண்ணிக்குள்ள அப்போ தண்ணி அப்படின்றப்ப எந்தெந்த முக்கியமான ஆறுகள் அப்படின்றத நோட் பண்ணணும் கங்கை பாகிரதி ஹூக்ளி இந்த ஆறுகளோடு இணைஞ்சுதான் இந்த தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் ஒன்று வந்து செயல்படுது நெக்ஸ்ட் தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் ரெண்டு இந்த பிரம்மபுத்திரா ஆற்றில் துபிரி மற்றும் காடியாவிற்கு இடையே சுமார் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் நீளத்தில் இருக்குது நெக்ஸ்ட்டு தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் மூணு இது நீர்வழி அதாவது கேரளா மாநிலத்தில் கொல்லம் கோட்டபுரம் தான் இந்த நீர்வழி போக்குவரத்து எண் மூணு வந்து இருக்குது இது இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒன்று இருபத்தி நாலு மணி நேரமும் இது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இது இரநூத்தி அஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு தொலைவுக்கு வந்து போக்குவரத்து வசதியை அளிக்கக்கூடிய ஒரு நீர்வழி போக்குவரத்து தான் இந்த தேசிய நீர்வழி போக்குவரத்து என் மூன்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எது அப்படின்னா இது தான் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கொல்லம் டு கோட்டபுரம் இதில் இடையில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து தான் இந்தியாவோட முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து அப்படின்றதா சொல்லியிருக்காங்க முதல் நீர்வழி போக்குவரத்துன்னா என்னென்னு பார்த்தோம் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துன்னு என்னென்னு பார்த்தோம் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தில் மூணு வகையாக சொல்லியிருக்காங்க அந்த மூணு என்னென்னு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கடல்வழி போக்குவரத்து கடல்வழி போக்குவரத்து இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கை வகிக்கிறது நம்ம இந்திய பொருளாதாரத்தில் முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியது இந்த கடல்வழி போக்குவரத்து இந்திய வெளிநாட்டு வர்த்தகத்தில் சுமார் தொண்ணூத்தி ஐந்து சதவிகித அளவுக்கு எழுவது சதவிகிதம் மதிப்புள்ள சரக்குகள் கடல்வழி போக்குவரத்து மூலமாக நடைபெறுகிறது அதாவது தொண்ணூத்தஞ்சுல இருந்து எழுவது சதவீதம் வரைக்கும் சரக்குகளை எப்படி வந்து நம்ம கடத்துறோம் அப்படின்னா அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கொண்டு போறோம் அப்படின்னா கடல்வழி போக்குவரத்து மூலமா தான் அதிகமா வந்து நம்ம வந்து பொருட்களை வந்து பயணம் பண்ண வைக்கிறோம் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறோம் இந்தியாவின் கனரக பொருட்கள் மற்றும் அதிக அளவிலான சரக்குகளை கையாளுவதில் கப்பல் போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகிறது கனரக பொருட்கள் பெரிய பெரிய பொருட்கள் முக்கியமான பொருட்கள் அதிக பொருட்களை வந்து கொண்டு போகணும் அப்படின்றப்ப கப்பல் போக்குவரத்து முக்கியமான ஒன்றாக இருக்கு இது வந்து சிக்கனமான போக்குவரத்து அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கும் ஏற்றதாக இருக்கு அதாவது மிகவும் தான் இருக்கும் இதுல வந்து செலவுன்றது அதிகமாக கிடையாது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு கடல் பெருங்கடல் வழிகள் பெரும்பாலும் சர்வதேச வணக வணிகத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன கடல் பெருங்கடல் இது எல்லாமே சர்வதேச வணிகத்துக்காக பயன்படுது இது இந்த வழிகள் எல்லாமே இப்போ நம்ம ரோடு அப்படின்றப்ப சாலைகள் இருக்குது ஒவ்வொரு சாலைகளும் சந்திக்கிற இடம் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது இதே மாதிரி இப்போ கப்பல்கள்லாம் இணைகிறதுக்கு எந்த இடம் அப்படின்னா அது வந்து துறைமுகங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த வழிகள் எல்லாமே துறைமுகங்கள் மூலமாக இணைக்கப்படுது இப்போ பஸ்ஸெல்லாம் போய் ஒரு இடத்துல நிற்குதுல எங்கே நிற்குது பஸ் ஸ்டாண்டில் அங்கே பஸ் ஸ்டாப்பில் இந்த மாதிரி சொல்கிறோம்ல அப்போ இதே மாதிரி கப்பல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப துறைமுகங்களை சொல்கிறாங்க இந்தியாவில் பதிமூணு பெரிய துறைமுகங்கள் இருக்குது சின்ன துறைமுகங்கள் நடுத்தர துறைமுகங்கள் இரநூறு கிட்டே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க பெரிய துறைமுகங்களை மத்திய கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்க்குறாங்க சின்னது அதே மாதிரி நடுத்தர துறைமுகங்களை அந்தந்த மாநில அரசுகள் வந்து நிர்வாகம் செய்கிறாங்க பெரிய பெரிய துறைமுக துறைமுகங்கள் இருக்குல்ல அந்த பதிமூணு இதை வந்து எதுல வருது மத்திய அரசு இப்போ நம்மளே வந்து பால்ட்டியில படிப்போம்ல மத்திய பட்டியல் மாநில பட்டியல் அப்ப இந்த பெரிய துறைமுகங்கள்லாம் எதுக்குள்ளே வருது அப்படின்னா மத்திய அரசு மத்திய பட்டியலில் வருது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இதே சின்ன நடுத்தர துறைமுகங்கள் அந்தந்த மாநில அரசுகள் வந்து நிர்வாகம் செய்கிறாங்க கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப கொல்கத்தா ஹால்தியா பாரதீப் விசாகப்பட்டினம் சென்னை எண்ணூர் தூத்துக்குடி இது எல்லாமே இந்திய கடற்கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் மேற்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் மேற்கு இந்திய கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் பார்க்குறப்ப காண்டலா மும்பை நவசேவா மர்ம கோவா நியூ மங்களூரு கொச்சின் இது எல்லாமே முக்கியமான துறைமுகங்களாக இருக்குது அதாவது மேற்கு இந்திய கடற்கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கப்பல் கடல் வழி போக்குவரத்து வழி போக்குவரத்து மூலமா நமக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்காது நமக்குமே வந்து பாதுகாப்பானது நிறைய பொருட்கள் நிறைய பயணிகள் போலாம் நமக்கு ஏத்த மாதிரி இருக்குது எல்லாமே பார்த்தோம் துறைமுகங்களை பத்தி கொடுத்துருக்காங்க பெருசு சின்னது பெருசை யார் மேனேஜ் பண்றது சின்னது நடுத்தரத்தை யார் மேனேஜ் பண்றது முக்கியமான துறைமுகங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்தியாவுல நான்கு முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் இருக்கு இந்தியாவில் நாலு முக்கியமான கப்பல் கட்டும் தளங்கள் என்னென்ன அப்படின்னா ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினத்தில் இருக்கு நெக்ஸ்ட் கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொல்கத்தாவில் இருக்கு நெக்ஸ்ட் மசாஹான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பையில இருக்கு கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சில இருக்கு இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் இரண்டாவது இடத்தையும் உலக அளவில் பதினாறாவது இடத்தையும் பெற்றுள்ளது அதாவது ஆசியா ஆசிய கண்டலத்தில் நம்ம நாடு வந்து கப்பல் கட்டக்கூடிய இந்த ஒரு இதில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு உலக அளவில் பதினாறாவது இடத்துல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்தியாவில நாலு முக்கியமான கப்பல் கட்டும் தளங்கள் இருக்கு இந்தியா ஆசியா அளவில் ரெண்டாவது உலக அளவில் பதினாறாவது இடம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ரயில்வே போக்குவரத்து பார்த்தோம் குழாய் வழி போக்குவரத்து பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து நீர்வழி போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்துல உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து கடல் நீர்வழி போக்குவரத்து பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வான்வழி போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து ஃப்ளைட்டு இந்த மாதிரி போகிறது ரொம்ப ஸ்பீடாக வந்து போயிடலாம் இப்போ வந்து என்ன அப்படின்னா மதுரை டு சென்னை இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களுக்குமே நிறையா இடங்களில் ஃப்ளைட்டு இந்த வசதி வந்து வந்துருச்சு ஆனால் பயண செலவு டிக்கெட் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப அதிகமாக இருக்குது டிக்கெட் ரேட்டு வந்து ரொம்ப அதிகம் ஆனால் நவீனமான முறையில் இயங்கக்கூடிய ஒன்று வசதியான போக்குவரத்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ விமான போக்குவரத்து அப்படின்னு பார்க்குறப்ப தேசிய அளவு பிராந்திய அளவு சர்வதேச அளவில் வந்து இணைப்பு வசதிகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது உயர்ந்த மலைகள் பாலைவனங்கள் அடர்ந்த காடுகள் கடினமான நிலப்பரப்புகள் போன்ற பகுதிகளை இணைக்க வல்லது பெரிய பெரிய எங்கே வேணாலும் போகலாம் பாலைவனங்கள் பக்கம் போகலாம் மலைகள் பக்கம் போகலாம் அடர்ந்த காடுகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒன்று தான் பான்வழி போக்குவரத்து அதே மாதிரி இந்த போக்குவரத்துலேயும் வான்வழியாக போகிறப்பமே பயணிகள் ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு லிமிட்டடான சரக்குகளை கொண்டு போகிறாங்க அஞ்சல்கள் இது எல்லாமே கொண்டு போகுது நெக்ஸ்ட்டு இப்போ அவசரமான ஒரு நேரம் அவசர காலம் அப்படின்றப்ப ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வருது அல்லது செயற்கையாகவே ஏதாவது ஒரு பேரிடர் ஏற்பட்டுருச்சு வெள்ளமாக இருக்கலாம் பஞ்சம் தொற்றுநோய் போர் இந்த மாதிரி ஏ ஏற்பட்டுருச்சு அப்படின்னா விரைவான போக்குவரத்துக்கு வான்வழி போக்குவரத்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது முதல் இந்திய விமான போக்குவரத்து பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஹென்றி பிக்யூர் என்பவரால் அலகாபாத்தில் இருந்து நைனிக் என்ற இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டதன் மூலம் ஆரம்பமானது அதாவது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஹென்ரி பிக்யூர் அப்படின்றவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா கடிதங்களை ஃப்ளைட் மூலமாக அலகாபாத்தில் இருந்து நைனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு கொண்டு போயிருக்காரு இது மூலமாக தான் இந்த வான்வழி போக்குவரத்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நாட்டில் செயல்பட்டு வந்த எட்டு பல்வேறு விமான நிறுவனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு அவைகள் தேசிய மயமாக்கப்பட்டன எட்டு விமான நிலையங்களை ஒன்று சேர்த்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா தேசிய மயமா மாத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியாமல் என்ன கொடுத்துருக்காங்க இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நிறுவப்பட்டது இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகம் இதுக்கு கீழே இயங்கக்கூடியது தன்னாட்சி அமைப்பு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு உள்நாட்டு வான்வழி போக்குவரத்து உள்நாட்டு வான்வழி போக்குவரத்துனா நம்ம இந்தியாக்குள்ளேயே இந்தியாக்குள்ளேயே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ட்ராவல் பண்ணலாம் அதே மாதிரி சர்வதேச வான்வழி போக்குவரத்து அப்படின்னு பாக்குறப்ப இந்தியாவிலிருந்து இருந்து பாகிஸ்தான் சீனா அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நகரங்களை இணைக்கக்கூடியது சர்வதேச வான்வழி போக்குவரத்து அப்படின்றத சொல்றாங்க இந்திய அரசாங்கத்துல ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய விமான சேவை கொடுத்துருக்காங்க இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உள்நாட்டு போக்குவரத்து இருக்குது ஏர் இந்தியா நிறுவனம் வெளிநாடு போக்குவரத்து சேவையையும் வழங்குகிறது ஏர் இந்தியா வந்து வெளிநாட்டு போக்குவரத்து சேவையை வழங்கும் இந்தியா ஏர்லைன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே இயங்கக்கூடியது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்தியாவில் இப்ப பத்தொம்போது சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கு நெக்ஸ்ட் பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி ஹெலிகாப்டர் நிறுவனம் பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனம் ஹெலிகாப்டர் பெட்ரோலிய நிறுவனங்களான ஓஎன்ஜிசி எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் மற்றும் கடல் சார்ந்த பணிகளுக்கு வானுலங்கு சேவையை அளிக்கிறது கடல் சார்ந்த பணிகள் எரிவாயு நிறுவனம் இதுக்கெல்லாம் சேவையை கொடுக்குறாங்க இதோட இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில இருக்குது இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஹெலிகாப்டர் அப்படின்றது பொதுத்துறை நிறுவனம் நெக்ஸ்ட்டு மும்பையின் மேற்கு வில்பார்லேவில் உள்ள ஜுஹு விமான நிலையத்தை தளமாக கொண்டு இது வந்து இயங்குது பவன்ஹான்ஸ் நிறுவனம் ஒரு மினி ரத்னா ஒன் பிரிவின் கீழ் இயங்கும் பொதுத்துறை நிறுவனம் இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் நெக்ஸ்ட்டு மினி ரத்னா ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுக்கு கீழே செயல்படக்கூடிய நிறுவனம் நெக்ஸ்ட்டு இந்நிறுவனம் பல்வேறு இந்திய மாநில அரசுகளுக்கு குறிப்பாக வடகிழக்கு இந்திய மாநிலங்களுக்கு இடையில் உள்ள தீவுகளுக்கு சேவையை அளிக்கிறது இதோட சேவை எங்கெங்கையெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்திய மாநிலங்களுக்கு இடையில் வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் தீவுகளுக்கு இடையில் சேவையை வந்து தராங்க அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் லட்சத்தீவுகளுக்கும் பயண படகு சேவையையும் வழங்குகிறது அந்தமான் நிக்கோபார் தீவு லட்சத்தீவுகளுக்கு இடையில பயணப் பயண படகு சேவையை கொடுக்குது நெக்ஸ்ட் இந்திய விமான நிலைய பொறுப்பாணையம் ஏஐஐ இந்திய விமான நிலைய பொறுப்பாணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்டது இது இந்திய விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்திய விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு தருது நெக்ஸ்ட்டு இந்திய குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் பராமரித்தல் மேம்படுத்துதல் நிர்வாகம் ஆகிய பணிகளை செய்யுது இது என்னென்ன வேலையெல்லாம் இதுக்கு இருக்குது அப்படின்னா ஆணையம் அதே மாதிரி பராமரிக்கிறது மேம்படுத்துறது நிர்வாகம் இது எல்லாமே செய்யக்கூடிய ஒன்றா தான் இந்த ஏஐ வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதான் வந்து என்னன்னா அந்த பாடத்தோட தேர்டு பார்ட்டு தேர்டு பார்ட்ல இதில் இருந்து பார்த்துருக்கோம் ரயில்வே போக்குவரத்துனா என்னன்னு பார்த்துருக்கோம் குழாய் வழி போக்குவரத்துனா என்னன்னு பார்த்துருக்கோம் வழி போக்குவரத்தில் உள்நாட்டுக்குள்ள வெளிநாட்டுக்குள்ளே அதாவது வழி நீர் போக்குவரத்து பார்த்துருக்கோம் மூணாவது வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வான்வழி போக்குவரத்தை பற்றி பார்த்துருக்கோம் இதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட தேர்டு பார்ட்டு மீதி கொஞ்சம் இருக்கு அதை வந்து நம்ம வந்து ஃபோர்த்து பார்ட்டில் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்து இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன் ரெண்டு கூடிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு எல்லாம் வந்து கொடுங்க ஃபஸ்ட் கொஷின் இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ரெண்டாவது கொஷின் இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஸ்டின் குறி ஆன்சர் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ